மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, ஏன் இந்த வெந்தய சூரணத்தோடு அல்லாமல், ஏன் வெந்தய சூரணத்தை பற்றி ஏன் சொன்னேன் அவ்வளவு தூரம்? இந்த வெந்தய சூரணத்தில் இருக்கிற ஒரு ஆற்றலை பற்றி நான் குறிப்பிட்ட நிலை நீங்கள் கேட்டீங்கல்ல. தேரர் என்ன சொன்னார் என்பதை சொன்ன இல்லை. மலக்கிருமியொடு மது நீர், மலக்கிருமியொடு மது நீர், குடலாம் தலத்து நோயும் குலைந்து சாயும், நிலத்திற்குள் என்றைக்கும் வாடாத இன்ப மலர் கொம்பே கொன்றை பசு மலரைக்குள். நான் வெந்தயத்தை பற்றி சொல்ல வந்தேன், நான் கொன்றை மலரை பற்றி சொல்லிவிட்டேன். இந்த கொன்றை மலரும் இதில் சேர்ந்து இருக்கிறது, அதனால் அதையும் சொல்லலாம். கொன்றை மலர் சிவபெருமானுக்குரிய மலர். போரிலே வெற்றி பெற்றவன் வாகை சூடுகிற போது அணிகிற கொன்றை மலர். கொன்றை மலர் தமிழர்களுடைய வாழ்வியலில் ஒரு அங்கமாக வாழ்ந்திருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கொன்றை மலருக்கு நீரிழிவை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் இருக்கிறது என்பதை சொன்னேன். நீரிழிவை மட்டும் கட்டுப்படுத்தவில்லை, இந்த குடலிலே வருகிற நீரிழிவு தொடர்பான நோய்களையும் அது கட்டுப்படுத்துகிறது. அதுதான் சொல்கிறார், மல கிருமியோடு மது நீர். மலத்திலே இருந்து வெளியாகிற சிறு சிறு கிருமிகள், இந்த இன்டஸ்டைனல் இன்ஃபெக்ஷன்ஸ், அதுக்குன்னு ஒரு தனி மருந்து இல்லாமலே அந்த குடலில் இருக்கிற புழு பூச்சிகளை எல்லாம் அழித்து விடுகிற தன்மை அந்த சரக்கொன்றையுடைய மலருக்கு இருக்கிறது. கசக்குமா? கசக்காது. கசப்பை சாப்பிட்டா தான் புழு சாகுமா? இல்லை. மலக்கிருமியோடு மது நீர், மது என்றால் இனிப்பு, நீர் என்ன சக்கரை. மலக்கிருமியோடு மது நீர், குடலாந்தலத்து நோயும் குலைந்து சாயும், சாய்ந்து போகும். சாய்த்தல், வீழ்த்துதல், மடித்தல், அது இல்லாமல் செய்தல். எது செய்யுமா? இந்த சரக்கொன்றனுடைய மலர். எதை வீழ்த்தும்? குடலாந்தலத்து நோயும் குலைந்து சாயும். குலைதல், நெறிகெட்டு போதல், தரிகெட்டு போதல், குலைந்து போதல், சேதமாதல். எது சேதமாகுமா? இந்த குடலிலே வருகிற நோய்கள். குடல்னா வயிறுன்னு எடுத்துக்கணுங்க. அது அமீபியாசிஸாக இருக்கலாம், அது வந்து கேஸ்ட்ரோபேரசிஸாக இருக்கலாம், அது இன்டைஜஷனாக இருக்கலாம், டிஸ்பெப்சியாவாக இருக்கலாம், பெல்ச்சிங்காக இருக்கலாம், அது கிரான்ஸ் டிசீஸாக இருக்கலாம், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸாக இருக்கலாம், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமாக இருக்கலாம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸாக இருக்கலாம். இத்தனையும் குடலாந்தளத்திலே வருகிற நோய்கள். ஆங்கிலத்திலே பிரித்து பிரித்து ஒவ்வொன்றையும் ஒரு நோயாக பேரிட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மருந்துகளை உருவாக்கியிருக்கிறார்கள். தற்காலிகமாக அவைகளெல்லாம் பலனை தருவதை பார்க்கிறோம். ஆனால் இந்த குடலாந்தளத்து நோயும் குலைந்து சாயும். எதனாலே? ஏ, நிலத்துக்குள் என்றைக்கும் வாடாத இன்ப மலர் கொம்பே, இந்த இன்ப மலர் பூத்திருக்கிற கொம்பே, குச்சியே, இன்ப மலராக இருக்கிற பெண்ணே, நீ கொன்றை பசுமலரைக்குள் என்று சொன்னார். அதனால இந்த கொன்றை பசுமலர் நீரிழிவு உள்ளவர்களுக்கு குடல் சம்பந்தமான நோய்கள் வராமல் அதை தடுப்பதற்கு உதவுகிறது. அது இருக்கிறது. அப்போ உடனே, அப்போ எனக்கு ஏற்கனவே இருக்குதுங்க, இதை சாப்பிட்டா அதெல்லாம் சரியாக போயிடுமா? கட்டுப்படும், நிச்சயமாக அது குணமாகும். எப்போ? ஒரு வேதியியல் மருந்து எடுத்துக்கிட்டு ஒரு மணி நேரத்தில் சரியாச்சு அப்படி ஆகும்னு ஆகாது. நெடுநாள் எடுக்க வேண்டும், தொடர்ந்து எடுக்க வேண்டும், நம்பிக்கையோடு எடுக்க வேண்டும். அது உடலிலே சென்று ஊறி நீடித்திருந்த நெடும்பிணியினால் உடலில் ஏற்பட்ட மாற்றங்களையும் தாக்கங்களையும் மெல்ல 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 குறைக்க அது பல மாதங்கள் எடுத்துக்கொள்ளும். நான் ஒரு மாதம் சாப்பிட்டேன், எனக்கு குறையலை, உடனே விட்டுட்டேன். ஒரு மாதத்துக்குள்ளே அது உன் உடலுக்கு போய் வேண்டிய மாற்றத்தை உருவாக்க முடியவில்லை, அவ்வளோதானே தவிர. உடனே ஒரு மாதத்தில் நல்லாலும் அந்த மருந்து பலனில்லை. இல்லை, சிலருக்கு பார்க்குறேன் 3 மாதம் 4 மாதம் கழித்து கட்டுப்பாட்டுக்கு வருவதை நான் பார்க்குறேன், அது சீர்நிலைக்கு வந்து விடுவதை பார்க்குறேன். இப்போ நம்பிக்கை விடாமல் தொடர்ந்து எடுக்க வேண்டும், அதற்குரிய பயிற்சிகளோடு எடுக்க வேண்டும். அப்போது குடலில் வருகிற நோயை தடுக்கிற மருந்தும் சுகர்கானில் இருக்கிறது. அதே போல் முளைக்கட்டிய வெந்தயத்தை தனியாக சாப்பிட சொன்னேன். இந்த வெந்தயத்தை சித்தர்கள் ஏன் சாப்பிட சொன்னார்கள் என்பதற்கு நான் காரணம் சொன்னேன். மெதிகன மத்தீசுர
மேகசய சீதம் மெதிகன மத்தி சுரமேக சயசீதம் பேதி அதிசாரம் பித்திருமல் ஆதிய நோய் போக்கும் அனர்த்தனிக்கும் நித்தமுற விந்துவை உண்டாக்கும் மனமே அரி என்று சொன்னேன். நான் சொல்லலை, தேரையர் பெருமான் சொன்னார். ஐயன் சித்தன் தேரையன் என்ன சொன்னா, நித்தமுற விந்துவை உண்டாக்கும். சி டயபெட்டிக் இம்பொட்டன்சி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஒருவருக்கு ஒரு 5-6 ஆண்டுகள் தொடர்ந்து நீரிழிவு கட்டுப்படாமல் குருதியில் இருந்து விட்டால் பிறகு அவர்கள் இல்லற சுகத்தை தூக்கிற ஆற்றலை இழந்து போகிறார்கள், இம்பொட்டன்ட் ஆகிவிடுகிறார்கள். சொன்ன கேட்க மாட்டார்கள். நம்ம ஆரம்பத்திலே சொல்லுவார்கள், ஐயா உங்களுக்கு சர்க்கரை நோய் வந்துடுச்சு, கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லைன்னா அது பல சேதங்களை உடலில் உருவாக்கிடும், ஆரம்பத்திலேருந்தே கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் கேட்க மாட்டார்கள். அவர் என்ன நினைப்பு, அவர்களுக்கு ஒரு மாத்திரையை போட்ட உடனே என்ன சாப்பிட்டாலும் சர்க்கரை கூடல இல்லை, அப்புறம் என்ன, இந்த மாத்திரை சாப்பிட்டு இருக்க வேண்டியதுதானே. எவ்வளோ பெரிய தப்பு செய்கிறோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளுவதில்லை. தொட்டிலே ஆட்டிக்கொண்டே பிள்ளையை கிள்ளி விட்டு கொண்டே இருப்பதற்கு சமம் என்று நான் முன்னே சொன்னேன். என்ன, நீங்கள் எதை வேணாலும் சாப்பிட்றது, இந்த சாப்பிட்டு ரத்தத்தில் கொடுக்குற சர்க்கரையை குறைப்பதற்கு ஒரு மருந்து எடுத்துக்கொள்வது, அது கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த மருந்து அதனுடைய ஆற்றல் குறைந்து போன உடனே அதனுடைய அளவை 2 மடங்கு ஆக்குவது, பிறகு 3 மடங்கு ஆக்குவது, அப்போ ஒரே மருந்தை 4-5 பேர்களிலே இருப்பதை சேர்த்து கொடுத்து நம்மை முட்டாளாக்கி அதில் இருப்பது ஒரே மூலப்பொருள் மெட்ஃபார்மின் இருக்கும், ஆனால் அது பல்வேறு பிராண்டட் நேமில் அதை 4-5 கொடுத்து அந்த அளவை கூட்டி அதனுடைய விளைவு என்ன, நம்ம உடம்பை நாமே சிதைத்து கொள்ளுகிறோம், அழித்து கொள்ளுகிறோம். இப்போ என்ன செய்யணும், இந்த கணையத்தை காப்பாற்றி வைத்துக் கொள்வதற்கு உரிய பயிற்சிகளை செய்ய வேண்டும், செய்து காண்பிக்க இருக்கிறேன். அந்த உடலில் தேங்கி இருக்கிற அந்த சர்க்கரை சத்தை எரிப்பதற்குரிய பயிற்சிகளை சொல்லித்தர இருக்கிறேன். மிகச் சுலபமாக எல்லாரும் செய்யலாம். இந்த நேரம் இல்லைன்னு நம்ம நாம ஏமாற்றிக்கூடாது. அப்போ சித்தர்கள் ஏன் வெந்தயத்தை சாப்பிட சொன்னார்கள், அது நீரிழிவினாலே அவர்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு குறைகிறது என்றால் அந்த எரித்ரோபாய்சஸை போன் மேரோவிலே சரி செய்து அஸ்தி சுரத்தை அது போக்குகிறது. அஸ்தின்னா போன் மேரோ, அந்த சுரத்தை அதில் இருக்கிற மாற்றத்தை சரி செய்கிறது. அதனால வெந்தயத்தை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். க்ஷயத்தை கட்டுப்படுத்துகிறது. மலத்திலே இருக்கிற அதிமலப்போக்கை அதிசாரம் மலப்போக்கை கட்டுப்படாமல் போக்குற கழிச்சலை கட்டுப்படுத்துகிறது. அதோடு என்ன பண்ணுதான், ஆண்மையை பாதுகாக்கிறது. இப்போ பாருங்க, ஏன் சித்தர்கள் சர்க்கரை சத்துக்கு சர்க்கரை கட்டுப்படுத்த கொடுக்கிற மூலிகைகளில் இத்தகைய மூலிகைகளை எல்லாம் தேர்ந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், அது சர்க்கரை சத்தை மட்டும் கட்டுப்படுத்தவில்லை, அதோடு சேர்ந்து சர்க்கரை சத்து கூடுவதனாலே வருகிற நோய்களையும் கட்டுப்படுத்துகிற மூலிகையாக இருக்கிறது. அப்போ எது முழுமை பெற்றதுன்னு பாருங்கள், அதை எப்படி செய்வது என்பதை தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், சொன்னேன், நினைவூட்டுகிறேன். இப்போது ஒன்று எதை சொன்னேன், முளைக்கட்டிய வெந்தயம். 2வது எதை சொல்லியிருக்கிறேன், அந்த சரக்கொன்றை மலரை பற்றி சொன்னேன். ஏன் இதில் சரக்கொன்றை மலரை சேர்த்தோம் என்பதற்கு காரணம் சொன்னேன். அதே போல் ஒவ்வொன்றுக்கும் காரணத்தை சொல்லி அவைகளை விளக்க இருக்கிறேன். அவைகளை புரிந்து கொண்டு நீங்கள் எந்த மருந்து சாப்பிட்டாலும் நான் சொல்லியிருக்கிற மூலிகை கலவையை நீங்களே செய்தோ அல்லது அந்த சுகர்கான் என்கிற அந்த மருந்தை வாங்கி உண்டோ உங்களை ஆரோக்கியமாக சர்க்கரை நோய்களின் பின்விளைவுகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.